வேவிய ப்ராஜெக்ட்ஸ் பவுனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இத்தகைய பொறுப்பை பாலவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் அது. அதுதான் இந்த புத்தகமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த இயக்கத்தில் யாரும் உழைக்காமல் எந்த பொறுப்பிற்கும் வந்துவிட முடியாது. இந்த நூலை படித்து பார்த்தால் அனைவரும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய உரையை கேட்டு ஒரு பள்ளி விழாவில் பேராசிரியர்களுக்கு முன்னால் 17 வயதில் மிக தீவிரமான அரசியலுக்குள் நுழைந்த டி.ஆர். பாலு அவர்கள் இன்றைக்கு 80 வயது கடந்த நிலையிலும் ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே தலைமை என கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து வருகிறார். இந்த 60 ஆண்டு காலத்தில் கழகம் அடைந்த உயரமும் அதிகம், கழகம் வீழ்ந்த பள்ளமும் அதிகம். கழகம் அடைந்த வெற்றிக்கு உடைத்த கரங்களில் பாலுவின் கரங்களில் ஒன்றாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவரை நான் 1970 அறிவேன். அவரோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவன். அவரை இளைஞனாக பார்த்தவன், இளைஞனாக பார்த்தவன் என்று சொன்னால் எனக்கு அவருக்கும் 10 வயசு அதிகம் வித்தியாசம். ஆக அப்போல்லாம் நான் அவரிடத்தில் பேசுகிற போது இப்போ வாங்க போங்க என்று பேசுகிறேன், அவரும் அப்படி மரியாதை அந்த பொறுப்புக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாரு. நீ வா போன்னு பேசுவோம், இன்னும் கூட சொல்லணுமா யோ வாயா போயாதான் பேசுவோம், இன்னும் சொல்லணுமா வாடா போடான்லாம் பேசின காலம் உண்டு உண்டு. அப்படியெல்லாம் பழகி இருக்கிறோம். அதனை நான் உங்களின் ஒருவன் என்ற அந்த என்னுடைய கட்டுரை, என்னுடைய புத்தகத்திலே அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். பாலு அவர்களும் அதை மறக்காமல் இந்த நூலில் சொல்லியிருக்கிறார். முதல் முதல்ல எனக்கு இளந்தென்றல் என்ற பட்டத்தை கொடுத்தவர் டி.ஆர். பாலு தான். அதுதான் நாம் பெற்ற முதல் பட்டம். எனக்கு இந்த பட்டத்தை சூட்டியவர் பாலு. அந்த காலத்தில் அவரும் இளமுருகு என்று தன்னை அழைத்து கொண்டார். அவருடைய அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் ரோட்டில் இருக்கும். பெரும்பாலும் நான் அவரும் ஒன்றாகவே இருப்போம் ஆரம்ப காலத்தில். இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம், அது வேறு. அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து தான் நான் வழக்கமாக பேசி கொண்டிருப்போம். வீட்டில் இருந்ததை விட அவருடைய அலுவலகத்தில் தான் அதிக நேரம் நான் இருந்தேன் அந்த கால. அப்போது சென்னையில் எங்கே கூட்டம் நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம். இங்கே பகுதி பிரதிநிதியாக, மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியெல்லாம் சொன்னாங்க. பகுதி பிரதிநிதி நிற்கிற எலெக்ஷன்லேயும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னோம். ஆனால் நான் மட்டும் ஜெயித்தேன், அவர் தோற்று போயிட்டார். அதெல்லாம் அவர் மறந்திருக்க மாட்டார். அதற்கு பிறகு தான் அவர் அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி, அண்ணா கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் என்னையும் அழைத்து பேச வச்சார். பேச்சு பயிற்சி பெறுவதற்கு எனக்கு களமாக அமைந்தது அவருடைய அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி தான். இலக்கியவாதிகள் பலரெல்லாம் அழைச்சி அந்த நிகழ்ச்சியில் பேச வச்சு இலக்கியத்து ஆர்வத்தை கழகத்தினத்தில் அவர் பரப்பினார். அப்போதே அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக தான் தனித்தன்மை வாய்ந்த என்பதை பாலு அவர்கள் மெய்ப்பித்து கொண்டே இருந்தார். மிசா காலத்தில் எங்கள் நட்பு இன்னும் நெருக்கமாச்சு. மிசாவில் நான் கைது செய்யப்பட்டப்போ தலைவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கழக முன்னோடிகள் எல்லாம் என்னை வாசல் வர வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கோபாலபுரத்தில் வேனில் ஏற்றி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான தோழர்கள் என் காரை சூழ்ந்து கொண்டு வெற்றி கொண்டா நம்முடைய பாலவர்களெல்லாம் வேனை அடிக்கிறாங்க. அவரை அழைச்சிட்டு போகாதீங்க, விடுதலை செய்யுங்க, கைது செய்யக்கூடாதுன்னு. அப்பவும் வழிமறிச்சவர் தான். இப்போ கலைஞரை கைது செஞ்சப்போ திரையில் கொண்டு போய் விசாரணைக்கு சிபிஐ ஆஃபீஸில் கொண்டு போய் விசாரித்தாங்கள்ல, எப்படி அந்த உணர்ச்சியை பார்த்தோமோ அப்போ நான் மிசாவில் கைது செய்யப்பட்ட போது அந்த உணர்ச்சியை பாலுவிடத்தில் நான் பார்த்தவன். ஸ்டாலினை கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு முழக்கெழுப்பை தீர்வு தான் நம்முடைய பாலு அவர்கள் தலைவர். அந்த மிசா காலத்தில் தான் தலைவர் கலைஞருக்கு யார் யார் டிரைவராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் மிரட்டப்பட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க. கார் ஓட்டிகளெல்லாம் வேலை விட்டே போயிட்டாங்க பயந்துக்கிட்டு மிசா சட்டத்தில். அப்போ தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டியவர்கள் கண்ணப்பன், கோவையை சார்ந்த கண்ணப்பன்,
அடுத்தது டிஆர் பாலு. கண்ணப்பனையும் கேஎஸ்ஐயும் சிறையில் கொண்டு போட்டாங்க. அதற்கு பிறகு முழுமையாக நம்முடைய பாலவர்கள் தலைவர் கலைஞருக்கு அப்போ கார் ஓட்டி கொண்டிருந்தார். ஆக அப்படி கார் ஓட்டி கொண்டிருந்த பாலுவையும் கைது செஞ்சு சிறையில் கொண்டு போய் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. தலைவர் கலைஞருக்கு நீ உதவி செய்கிறையா, முடியாது என்று கைது செஞ்சு சிறையில் கொண்டு வந்து தள்ளினாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி நாங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறோம். இவர் பாலு கைதானது 6ஆம் தேதி. நாங்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி மிதிபட்டு பல கொடுமைகளை முடிச்சுட்டு இனி யாரையும் அடிக்கப் போவதில்லை என்று காவலர்களுக்கு முடிவெடுத்த பிறகுதான் பாலு சிறைக்கு வர்றார். அப்பவும் அவருக்கு அதிர்ஷ்டம் பாருங்க. பாலு வரப்போகிற தகவல் எங்களுக்கு கிடச்சிடுச்சு. வரப்போகிற பாலுவை நாங்கள் எப்படி வரவேற்கிறது அப்படின்னு திட்டம் போடுறோம். வரவேற்கிறது மாலையும் பூலாம் கிடைக்க போது எங்களுக்கு கிடைக்காது சிறையில். அதனால் மரத்தில் இருந்த இலைகள்லாம் பறித்து அந்த மலைகளை ஒரு நாரில் கட்டி எல்லோரும் சேர்ந்து போய் பாலுக்கு வாங்க வாங்க வருக வருக அப்படின்னு மாலை போட்டு உள்ளே அழைச்சிட்டு வரோம். எங்கே நாங்கள் இருந்த கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வரோம். அந்த காட்சியெலாம் இப்போ என்னுடைய நினைவுக்கு வருது. எங்களுக்கு சிறை அப்போ பழகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து போனது 31ஆம் தேதி, அது 1ஆம் தேதி. இவர் வர்றது 2 மாதம் கழித்து வராரு. ஆக அலுமினி தட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு. அலுமினி தட்டில் கோவிலில் தான் தண்ணி குடிக்கணும். இவர் வந்தோடனே அலுமினி தட்டில் தொடமாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போவே நீ பார்த்தீங்க, இப்பவும் டிப்டாப்பாக தான் இருப்பார். அப்புறம் வயிற்று பசி விடுமா அவரை. அப்புறம் அலுமினி தட்டில் பழகிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ராயப்பேட்டில் எப்படி ஒன்றாக இருந்தோமோ அதே மாதிரி சிறையிலும் நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தோம். மயிலே சம்பந்தம், நான், பாலு தான் ஒரே அறையில் இருந்தோம். சிறையில் வந்து நாங்கள் அண்ணா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், முப்பெரும் விழா, ஐயா பிறந்த நாள், பொங்கல் விழா, இப்படிலாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, இதெல்லாம் நடத்தணும். அதுக்கு பரிசு கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஆசிரியர் தான். நம்முடைய மறைந்த மதிப்பிற்குரிய முரசொலி மாறவர்களெல்லாம் அழைச்சி பேச வைப்போம். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த நேரத்தில் ஒன்று வெளிப்படையாக ஒன்று பேச விரும்புகிறேன். பாலு கோச்சிக்க கூடாது. நாங்கள் 2 பேரும் கூட்டத்துக்கு போவோம். நான் கூட்டத்துக்கு என்ன போவேன், அப்போல்லாம் எனக்கு துணையாக அவரை தான் அழைச்சிட்டு போவேன். அந்த கூட்டத்தில் எனக்கு வழிச்செலவு கொடுப்பாங்க, அதில் பாதியை அவரை கொடுத்துருவேன். வாங்கிப்பார் உடனே. மெயின் ஸ்பீக்கர் நான் தான், ஆனால் கூட வர இவருக்கு வழிச்செலவு நான் கொடுப்பேன். எனக்கு வர தொகையில் இருந்தது. இதை விட வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கைத்திராடிகளாம் போடுறாங்க பாருங்கள். அதில் சில பேர் பட்டாடு, பட்டாடுனா ஒரிஜினல் பட்டு இல்லை, இந்த சாட்டின் மாதிரி இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் அந்த மாதிரி ஆடை போடுவாங்க. அதை கேட்டு வாங்கிப்பார். ஏன்னு கேட்டால் அடுத்த நாள் சட்டை தைச்சு போட்டுக்கிட்டு வருவார். அதை அப்படிலாம் நாங்கள் இணைபிரியாமல் இருந்த அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. இதை விட இன்னொரு கொடுமை, நான் எலிகன் ஃபியட் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில், 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5000 ரூபாங்கிறது இப்போ 5 லட்சம் ரூபா. 5000 ரூபாய்க்கு ஒரு எலிகன் ஃபியட் வாங்கினேன், 7690 MDN, இன்னும் நினைவில் இருக்கு எனக்கு. அதை வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 5000 ரூபாய்க்கு வாங்கி 7000 ரூபாய்க்கு செலவு பண்ண அந்த வண்டிக்கு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வண்டி விற்றுலான்னு முடிவு பண்ணப்போ அதை நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு கொடுக்குறேன்னு கேட்டார். எனக்கு லாபம் வேண்டாம், அசல் வந்தால் போதும். நான் வாங்கினது 5000, செலவு பண்ணது 7000, 12000 ரூபா கொடு போதும்னு. உடனே ஒத்துக்கிட்டு 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துட்டார். ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் 100 ரூபா கொடுத்தாரு. மொத்தத்தில் ஒரு 2000 ரூபா கொடுத்துருப்பார் இது வரைக்கும்.
ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு கடன்காரராகத்தான் இருக்கிறார். இப்படி எங்களுடைய நட்பு இன்றைக்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது சொன்னால், இதுதான் திமுக, இதுதான் கலைஞருடைய அன்பு தம்பிகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.